ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, வீட்டு வரி ரசீது. அதில் பா எல்லாம் நினைப்பீங்க, அது சின்ன ரசீது தானே, அதில் எவ்வளோ தகவல்கள் உள்ளடக்கி இருக்கு உங்களுக்கு தெரியுமா? அது குறித்த விரிவான தகவலை தான் இன்றைக்கி இந்த பிபிடியில் பிடிஎஃப் மூலமாக ஒரு 20 பக்கமாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறவு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைப்பு, டெக் குடியக்கல், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலவுதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக தான் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுகளை போகலாம். வீட்டு வரி ரசீது, சொந்த வீடு வச்சுருக்கவங்களும் கட்டுவாங்க, வாடகைக்கு இருக்கவங்களும் ஒருவேளை ஓனர் பேரில் கட்டிட்டு கூட அந்த ஓனர்கிட்ட வாடகையில் கழிச்சுக்கிடுவாங்க, இல்லைனா அந்த ரசீதை பெஸ்ட்டான அவங்க அக்ரிமெண்ட் என்ன பண்ணிருக்காங்களோ அதுக்கு தகுந்தப்பில் நடந்துக்கிடுவாங்க. இந்த வீட்டு வரி ரசீதில் என்னென்ன சட்ட சிக்கல்கள் இருக்குது அது குறித்த தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். வீட்டு வரி ரசீதில் முக்கியமாக அந்த வரி விதிக்கக்கூடிய பெயர் இருக்கும், அவங்களுடைய அட்ரஸ் இருக்கும், டோர் நம்பர் இருக்கும், அப்புறம் பணம் யார் செலுத்துகிறாங்க அந்த கையெழுத்து இருக்கும், வரி வசூலிப்பவங்க கையெழுத்து இருக்கும், எந்த நிதியாண்டு அந்த டீட்டெயிலாக இருக்கும். ஓகே, சின்னஞ்சிறு இந்த துண்டு சிட்டு வீட்டு வரி ரசீது இத்தனை சட்ட ரகசியங்களா? வீட்டின் உரிமையாளரும் வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கும் வாடகைதாரருக்கும் வீட்டின் வரி ரசீது என்பது மிக முக்கியமான பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷமான ஆவணமாகும். சாதாரண வீட்டு வரி ரசீது தானே என்று உள்ளாட்சிக்கு வீட்டு வரி கட்டியவுடன் தூக்கி குப்பையில் இருந்து விடுகின்றோம். ஆனால் அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். கோர்ட்டில் கேஸு என்ற சட்ட பிரச்சனைகள் வருகின்ற போது வீட்டின் உரிமையாளர் அந்த வீட்டை தன்னுடைய அனுபவத்தில் வைத்திருப்பதை நீதிமன்றத்தில் அல்லது சட்ட அமைப்புகளில் நிரூபிக்க செய்ய வீட்டு வரி ரசீது மிகப்பெரிய வலிமையான ஆவணமாகும். வீட்டின் உரிமையாளர் அந்த வீட்டை தன்னுடைய அனுபவத்தில் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை வீட்டு வரி ரசீது மூலம் நீதிமன்றத்தில் உரிமை கோர முடியும். பட்டா சிட்டா அடங்கல் பத்திரம் மூலப்பத்திரம் விலங்கு சான்றிதழ் என்று உரிமையாளருக்கு அவர் பேரில் பல்வேறு ஆவணங்கள் இருந்தாலும் இன்றைய தேதியில் அந்த சொத்து அவருடைய அனுபவத்தில் இருக்கின்றது என்பதை நிரூபிக்க வீட்டு வரி ரசீது, மின்கட்டண ரசீது மிகப்பெரிய வலிமையான தற்போதைய ஆவணங்களாகும். வங்கிகளில் கடன் பெறுகின்ற பொழுது வீட்டு வரி ரசீது உங்கள் கடனுக்கான மிகப்பெரிய ஆவணமாக கருதப்படுகிறது. உங்களுக்கு கடன் தரும் வங்கி பல்வேறு ஆவணங்களை வீட்டின் உரிமையாளரிடம் கேட்கின்ற பொழுது அவற்றில் கடைசியாக கட்டிய வீட்டு வரி ரசீது மிக முக்கியமான ஆவணமாக கடன் கொடுக்கும். கடைசியாக கட்டிய வீட்டு வரி ரசீது இல்லை என்றால் ஏதோ சொத்தில் பிரச்சனை இருக்கின்றது என்று கடன் தரும் நிறுவனம் சொத்தின் உரிமையாளர் மீது நிச்சயம் சந்தேகப்படும். வாடகைக்கு வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு வீட்டு வரி ரசீது என்பது அவர் அந்த வீட்டில் வாடகைக்கு தற்சமயம் குடியிருந்து வருவதை பறைசாற்றக்கூடிய மிக முக்கியமான ஆவணமாகும். ஆதார் அட்டை பெறுவது, கேஸ் இணைப்பு பெறுவது, இருப்பிட சான்றிதழ், புதிய குடும்ப அட்டை பெறுவது, வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் போன்ற அரசு நல உதவிகளை பெறுவதற்கு தற்போது குடியிருக்கும் வீட்டின் வீட்டு வரி ரசீது அவசியம் தேவைப்படும் ஆவணமாகும். வீட்டின் உரிமையாளருக்கு வாடகைக்கு குடியிருப்போருக்கு இடையே ஏதாவது சட்ட பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது வீட்டு வரி ரசீது, மின்கட்டண ரசீது வாடகைக்கு குடியிருப்போருக்கு ஒத்திக்கு வீட்டின் வைத்திருப்போருக்கு குத்தகைதாரருக்கு மிகப்பெரிய ஆதாரமாக ஆவணமாக காக்கும் கடவுளாக செயல்படும். வாடகைதாரரை சட்ட விரோதமாக வீட்டின் உரிமையாளர் காலி செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடிய சூழ்நிலையில் வாடகைதாரர் தனது சட்ட பாதுகாப்பிற்கு நீதிமன்றத்தை அணுக வேண்டிய அவசியம் ஏற்படும் பொழுது வீட்டு வரி ரசீதுகள், மின்கட்டண ரசீதுகள் அந்த வழக்கில் மிகப்பெரிய முக்கிய ஆவணங்களாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். வீட்டின் உரிமையாளருக்கும் வாடகைதாரர் இருக்கும் இடையே எழுதப்பட்ட ஒப்பந்தம் இல்லாத நிலையிலும் வாடகைதாரர் அவர் வீட்டில் குடியிருந்ததை வீட்டு வரி ரசீதுகள் மூலமாக நீதிமன்றம் அவர் வாடகைதாரர் என்பதை ஏற்றுக்கொள்ளும். பல வீடுகள் வைத்திருக்கக்கூடிய வீட்டின் உரிமையாளர்கள் வீட்டு வரி ரசீதுகளை வாடகைத்தாரர் அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து முறையாக பெற்று தங்களுடைய சொந்த பாதுகாப்பில் வைத்து கொள்ள வேண்டும். வீட்டு வரி ரசீதுகளில் வீட்டின் உரிமையாளர் பெயரும் வீட்டு வரி செலுத்தியவர் கையொப்பமும் இடம்பெற்றிருக்கும் என்பது சட்டப்படி சரியான நடைமுறைதான். ஆனால் தவறான நபர்களின் கையில் சிக்கும் வீட்டு வரி ரசீதுகளால் வீட்டின் உரிமையாளருக்கு தேவையற்ற சட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நேரங்களில் யாராவது உங்கள் வீட்டினை சட்டவிரோதமாக அபகரிக்க போலி ஆவணங்கள் செய்து உங்களின் உரிமைக்கு உங்களின் சொத்திற்கு இடையூறு செய்வதற்கு இரகசிய முயற்சிகள் செய்யும் சூழ்நிலையில் வீட்டு வரி ரசீதுகளில்
வீட்டின் உரிமையாளர் பெயர் திடீரென மாற்றம் ஏற்பட்டு சம்பந்தமில்லாத நபரின் பெயர் அல்லது வாடகைத்தர பெயரை உரிமையாளர் பெயராக காட்டப்பட்டிருந்தால் வீட்டின் உரிமையாளர் உடனடியாக விழித்து கொண்டு சொத்தை தொடர்பான விலங்கு சான்றிதழை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பெற்று வருவாய்த்துறையில் பட்டாப்பதிவிட ஆகியவற்றை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் சொத்து பறிப்பதற்கான மோசமான சூழல் கூட ஏற்பட வாய்ப்புள்ளது. அந்த அளவிற்கு வீட்டு வரி ரசீது என்பது வீட்டின் உரிமையாளருக்கு அவருக்கு எதிராக நடக்கக்கூடிய செயல்களை கூட காட்டி கொடுக்கும் நல்ல ஆவணமாகும். கிராம ஊராட்சிகளில் வீட்டு வரி ரசீது தொடர்பாக பராமரிக்கப்படும் ஆவணங்களை பதிவேடுகளை பார்ப்போம். ஊராட்சி பதிவேடு எண் 2. வீட்டு வரி ரசீது கிராம ஊராட்சிகளால் பராமரிக்கப்பட்டு வரும் பதிவேடுகளில் 2வது பதிவேடு வீட்டு வரி ரசீதாகும். கிராம ஊராட்சி படிவம் 2 என்று இதனை குறிப்பிடுவார்கள். ஒவ்வொரு வீட்டிற்கும் வீட்டு வரி ரசீது வழங்கும்போது 2 படிகளில் அதாவது 2 படிகளில் வழங்குவார்கள். முதல் படியான ஒரிஜினல் ரிசிப்ட் அசல் வந்து செலுத்துவோருக்கு கொடுத்து விடுவார்கள். மற்றொன்று படியான பிரதி ஆஃபீஸ் காப்பி வந்து உள்ளாட்சி அலுவலகத்தில் பராமரித்து பாதுகாத்து வர வேண்டிய ஆவணமாகும். இது ரசீது புத்தக வடிவத்தில் இருக்கும். முதல் படி கிழித்து கொடுக்கும் வகையில் துளையிடப்பட்டு இருக்கும். 2வது படி கிழிப்பதற்கான துளை இல்லாமல் இருக்கும். கையொப்பம் செய்யும் பொழுது எழுதும் பொழுதும் கார்பன் பேப்பர் வைத்து எழுதுவார்கள். அது கார்பன் பேப்பர் முடிந்தவரை 2 பக்கமும் எழுதும் வகையில் இருக்கும். ஏனென்றால் ஏதாவது அடித்தல் திருத்தல் செய்தால் வீட்டு உரிமையாளருக்கும் வழங்கப்படும் அசல் ரசீதிலும் அந்த திருத்தங்கள் இருக்கும் முறைகேடுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்காது என்பதற்காக 2 பக்கமும் அச்சாகும் வகையில் கார்பன் பேப்பர் இருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் ஒயிட்னர் பயன்படுத்தக்கூடாது, பென்சிலில் எழுதக்கூடாது. திருத்தங்கள் ஏதாவது செய்தால் உரிய அதிகாரம் உடையவர் அந்த இடத்தில் முழுமையாக கையொப்பம் செய்ய வேண்டும். ஓராண்டு கால ஒரு கிராம ஊராட்சி அனைத்து வீட்டு வரி ரசீதுகளையும் இணைத்தால் அது கிராம ஊராட்சியின் பதிவேடு எண் 2 ஆகும். அதாவது படிவம் 2 வீட்டு வரி ரசீது அடிக்கட்டை கிராம ஊராட்சிகள் பதிவேடு 2 மாறிவிடும். வீட்டு வரி ரசீது புத்தகத்தை உள்ளாட்சி நிர்வாகம் தன்னிச்சையாக அச்சகத்தில் கொடுத்து அடித்து கொள்ள முடியாது. மாவட்ட கூட்டுறவு அச்சகத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும். அதற்கு கிராம ஊராட்சியின் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஒப்புதல் பெற வேண்டும். கிராம ஊராட்சியின் பதிவேடு 20 புத்தகங்களின் எண்ணிக்கையை வரவு வைக்க வேண்டும். ஏற்கனவே எத்தனை புத்தகங்கள் உள்ளது, புதிதாக தற்சமயம் எத்தனை புத்தகங்கள் வந்துள்ளது, எத்தனை புத்தகங்கள் பயன்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டுள்ளது என்கின்ற விவரங்கள் இந்த பதிவேட்டில் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். கால முறைப்படி உதவி வட்டார வளர்ச்சி அலுவலர், மண்டல வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம ஊராட்சிகளின் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் வீட்டு வரி ரசீது புத்தகங்களை அவை தொடர்பான மற்ற ஆவணங்களை ஆய்வு செய்ய வேண்டும். துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி நிதி தணிக்கை துறை அலுவலர்கள், லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ஆகியோர் ஒவ்வொரு வருடமும் வீட்டு வரி ரசீது உள்ளிட்ட ஆவணங்களை தணிக்கை ஆடிட் செய்வார்கள். தணிக்கை அறிக்கை கிராம சபை ஒப்புதலுக்கு வைக்கப்படும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் வீட்டு வரி ரசீது புத்தகங்கள் கிராம சபையின் பார்வைக்கு வைக்கப்படும். ஒவ்வொரு கிராம சபையிலும் கடந்த 3 மாதங்களில் வீட்டு வரி ரசீது எவ்வளவு வசூல் ஆகியுள்ளது என்ற விவரம் கிராம சபை பார்வைக்கு வைக்கப்படும். தினசரி வீட்டு வரி வசூல் தொகை உள்ளிட்ட அனைத்து வகையான வசூல் தொகையும் ஊராட்சி செயலர்கள் விரைவாக ஊராட்சியின் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும். இதில் எந்த வகையிலும் காலதாமதம் இருக்கக்கூடாது. காலதாமதமாக வங்கிக் கணக்கில் செலுத்தினால் குற்ற வழக்கு நடவடிக்கைகளுக்கு உள்ளாக வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும். கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ரசீதுகள் கொடுப்பது சரியானது. கணினி மயமாக்கப்பட்ட கிராம ஊராட்சிகளில் கம்ப்யூட்டரில் புரண்டெடுத்து வீட்டு வரி ரசீது வழங்குவது சரியானது. 2வது படி வீட்டு வரி ரசீதுகளை பைண்டிங் செய்து கிராம ஊராட்சியின் பதிவேடு 2 பராமரிப்பார்கள். வசூல் தொகையை என்னென்ன கிராம ஊராட்சி பதிவேடுகளில் எப்படி பதிவிட வேண்டும் என்கின்ற விவரங்களை தனிப்பதிவில் காண்போம். கிராம ஊராட்சிகளில் வீட்டு வரி வசூல் செய்யும் ஊராட்சி செயலர்கள் வீட்டு வரி வசூல் தொகையை உடனடியாக கிராம ஊராட்சியின் வங்கிக் கணக்கில் செலுத்தாமல் தன்னுடைய சொந்த உபயோகத்திற்கு சட்ட விரோதமாக பயன்படுத்தி வருவது தமிழகம் முழுவதும் பரவலாக நடக்கும் மோசடியாகும். சமூக ஆர்வலர்கள் முயற்சி செய்தால் இவற்றை மிக மிக எளிமையாக கண்டறிந்து குற்றவாளிகளுக்கு சட்டப்படி தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியும். அதாவது எப்படின்னா, இந்த ரசீது புத்தகத்தினுடைய வரவு டேட் அப்லாம் கேட்கணும், என்னைக்கு பேங்க்ல கட்டியிருக்காங்க டேட்டு கேட்கணும். இரண்டுக்கும் ரொம்ப காலதாமதங்கள் இருக்குன்னா எளிதாக அவங்க தவறுகள் ஏதோ பண்ணுறாங்கன்னு கண்டுபிடித்துடலாம். சின்னஞ்சேரி வீட்டு வரி ரசீது இத்தனை சிதம்பர ரகசியங்கள் மறைந்து கொட்டி கிடக்கிறது. மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் கணினி மயமாக்கப்பட்ட வீட்டு வரி ரசீதுகள் வழங்கப்படுவதால் உங்களிடம் வசூல் செய்யும் தொகை உடனுக்குடன் உள்ளாட்சி நிர்வாகம் அதன் வங்கிக் கணக்கில் செலுத்திவிடும். நகர்ப்புற உள்ளாட்சிகளில் வீட்டு வரி ரசீது தொகை சார்ந்த உபயோகத்திற்கு உள்ளாட்சி அதிகாரிகளால் பயன்படுத்துவது வாய்ப்பு குறைவு.
ஆனால் உங்களிடம் வழங்கப்பட்ட ரசீதில் அதிக தொகை காட்டப்பட்டு உள்ளாட்சிகளில் பராமரிக்கும் ஆவணங்களில் தொகை குறைவாக காட்டப்பட்டு ஊழல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. இவற்றையெல்லாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக மிக எளிமையாக கண்டறிந்து குற்றவாளிகளை தோலெடுத்து காட்ட முடியும். இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த தகவலை பார்த்தீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த PDF இருந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்கும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.